வணக்கம், வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிப்ஸ். இன்னைக்கு நாம எறா தொக்கு செஞ்சு பார்க்கலாம் நம்ம கிச்சன்ல. ஸோ எறா தொக்கு செய்யறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன், எறாவை போட்டுக்கோங்க. நான் பொடி எறா வாங்கியிருக்கேன். பெரிய எறாவோட பொடி எறா ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கரம் மசாலா, தனியா, ஓகே, கொஞ்சமா ஒரு ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே ஊற விட்டுரும், சரிங்களா? ஓகேங்க, நம்ம மேக்னெட் பண்ணி வச்சிருக்க எறா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டவ்ல சின்னதாக ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நான் குக்கரில் செய்கிறேன், கடையில் செய்யணும்னு நினச்சாலும் செஞ்சுக்கலாம். சின்ன குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இது ஹீட் ஆகட்டும். ஓகே, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிக்கிறதுக்கு சீரகம். நான் கடுகை விட சீரகம் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன். இங்கே என்ன கடுகு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இங்கே வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன், 2 பச்சை மிளகா, ஓகேங்களா? அதை இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம், சரிங்களா? இதை வதங்கின பிறகு என்ன செய்யறதுன்றதை அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம மேக்னேட் பண்ணியிருக்கேன் இந்த எறாவை அதில் போடலாம். போட்டுட்டு அது கொஞ்சமாக அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி எடுத்து, நான் தொக்கு மாதிரி செய்ய போகிறதால தண்ணி கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறதுனா அதில் தக்காளி சேர்த்துக்கிட்டு இதே மாதிரி கூட செய்யலாம், சரிங்களா? இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்க, இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணியை இதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கிடலாம், சரிங்களா? ஓகே, நம்ம எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி பார்த்தீங்களா, நான் கம்மியாக தான் தண்ணி விட்டேன், பட் அதுலேயே நான்வெஜ்னால அதில் கொஞ்சம் தண்ணி வரும், சரிங்களா? இப்போ இது ஆற அது கொஞ்சம் தொக்கு அப்படியே மாறிடும், சரிங்களா? அதனால இந்த சூட்டில் ஹாஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ நம்ம எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, நான் செஞ்ச எறா தொக்கு இது தான். இந்த எறா தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.